வனிதாஸ் கிச்சன். அதாவது இன்னைக்கு வந்து இன்னைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு ஈவினிங்ல இருந்து எடுத்துட்டுருக்கேன், ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போதான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் என்னோட ஈவினிங் ரொட்டீன் பார்த்துட்டு அது கூடவே வந்து ஏதாவது ஒரு ரெசிபி, ஏதாவது கேக்கு சாண்ட்விச் அது மாதிரி ஏதாவது ஒரு ரெசிபியும் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி. இப்போ என்னென்னலாம் பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், இங்கே நிறையா வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுருக்கு, காஞ்சிருச்சு, துணியெல்லாம் காஞ்சிருச்சு, இதெல்லாம் இழுத்து மடித்து வச்சுட்டு இந்த பாத்திரங்கள்லாம் அது அது இடத்துல அது அது வந்து தொடச்சி நம்ம கேபினட்ஸ்குள்ளார அடுக்கணும். ஈவினிங்கே வந்து ரொம்ப அப்படியே ஜில்லுன்னு காற்று அடிக்குது, மார்கழி இல்லையா, அதனால அப்படியே குளிருது. இப்போ ஈவினிங் ஆயாச்சு, சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரீசர் திறந்து என்னென்னலாம் இருக்குன்றதை எடுத்து பார்த்துட்ருக்கேன். இது வந்து இப்போ தான் வந்து ரீசெண்டாக அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், அப்போ வந்து பால் பேனி அப்படி அது வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பண்ணலாமா என்னன்றதை பார்த்துட்ருக்கேன். இங்கே வந்து சீஸ் இருக்குது, இது வந்து கியூப்ஸு, இங்கே வந்து சமோசா இது இருக்குது, அந்த ஷீட் இருக்குல்ல அது இருக்குது. சமோசா பண்ணலாமா, இல்லை சாண்ட்விச் பண்ணலாமா, இல்லை என்ன ஃப்ரீசரில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்ருக்கேன். இது வந்து இங்கே இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் சீஸ் வேறு இருக்குது. இங்கே பட்டரும் வந்து எடுத்துக்கிட்டேன், சீஸ் எடுத்துக்கிட்டேன், இங்கே வந்து மஷ்ரூம் இருக்குது, இதுவும் வந்து எடுத்துக்கிட்டேன், மஷ்ரூம் சாண்ட்விச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். இது எல்லாமே பிளாஸ்டிக்னு நினச்சிக்காதீங்க, இது எல்லாமே டப்பர் வரு, ரோட்டி அது மாதிரி சூடாக ரைஸு அது மாதிரிலாம் இதில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். இதுவும் வந்து டப்பர் வர், இதில் வந்து எது வேணாலும் நம்ம கேரி பண்ணிக்கலாம், அதாவது ஸ்நாக்ஸு எங்கேயாவது வெளியே எடுத்துக்கணும்னாலும் எடுத்து போகலாம். இப்போ இங்கே வந்து அதான் என்னுடைய இது லோபஸ் கேஜ் இருக்குல்ல, அங்கே வந்து டெய்லியுமே வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை வந்து பெருக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த குட்டீஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் நிறைய தினையை இறச்சி இறச்சி வைக்கும், அதனால் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவையாவது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை இங்கே பெருக்கி விடணும். என்னுடைய ஈவினிங் ரொட்டீனில் இதுவும் ஒன்று, டெய்லியுமே ஈவினிங் வந்து இது மாதிரி பெருக்கி விட்டு சாயங்காலம் விளக்கேற்றணும், அதனால் குப்பையாக இருந்தால் சரி வராது. இங்கே பாருங்கள், அதாவது வந்து வீட்டில் இருக்க ஆனியன் எல்லாமே வந்து முளைச்சி வந்துருச்சு, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சி வந்துருச்சு, நான் எடுத்துகிட்டு வந்து தொட்டியில் வந்து ஊனி வச்சுருக்கேன். இது அப்படியே வந்து பெருசாச்சு அப்படின்னா நமக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கும்,
வீட்டில் இருக்க இந்த வெங்காயம் பூராமே வந்து இது மாதிரி முளைக்குது. உங்கள் வீட்லேயும் முளைக்குதான்னு சொல்லுங்கள். இப்போ இருக்கிற அந்த சீசனுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாவே வந்து இது மாதிரி முளைக்குது. அதனால் வந்து நான் கொண்டு வந்து இது எல்லாமே இங்கே ஊனி வச்சுருக்கேன். அது எல்லாமே வந்துருச்சு. இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நூடுல்ஸ்க்கு, ஃப்ரைட் ரைஸ்க்கு, சூப்புக்கு அதெல்லாமே போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே நிறைய பினாண்டி கூட வச்சுருந்தேன். நான் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ண வந்துக்கிட்டே இருந்தது. நிறைய யூஸ் பண்ணேன் நான், நம்ம வீட்லேயே வச்சு யூஸ் பண்ணேன். அடுத்ததாக வந்து இந்த துணி எல்லாமே காஞ்ச துணியெல்லாம் மடித்து அடுக்கிட்டுருக்கேன் செல்ஃபில். இப்போ ஃப்ரெஷ்ஷாகி வந்தாச்சு. காலையில் மாலையில் ரெண்டு நேரமே வந்து விளக்கேற்றிட்டுருக்க வாசலில். மார்கழி மாதத்தில் டெய்லியுமே 4:30 மணிக்கு எந்திரிக்கும். கொஞ்சம் எந்திரிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறமா வந்து ரொம்ப காலையில் ஃப்ரெஷ் அப்படியே மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டெய்லியுமே கலர் கலராக கோலம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது ரொம்ப மனசு வந்து ரொம்ப அமைதியாக அது மாதிரி இருக்குது, ரொம்ப ஃபீல் ஆகுது, அது மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்களும் கண்டிப்பாக எந்திரிச்சு பண்ணி பாருங்கள் ஒரு நாள், உங்களுக்கும் தெரியும். கடைசியில் மஷ்ரூம், அதாவது 2 பேக்கெட் மஷ்ரூம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்தது. அதை வந்து மஷ்ரூம் சாண்ட்விச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூம் எல்லாமே கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏற்கனவே மஷ்ரூம் சாண்ட்விஜ்ஜு, மஷ்ரூம் சூப்பு அது ரெண்டுமே வந்து ஒரே ரெசிபியாக போட்டிருப்பேன், ஒரே வீடியோவில் போட்டிருப்பேன். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் மஷ்ரூம் சாண்ட்விஜ்ஜு. அதுக்கு வந்து ஒரே ஒரு கொடமிளகாய் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து மஷ்ரூம் குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் விட்டுருக்கேன் நான். அதில் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்க 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு 1/2 ஸ்பூன் போதும். கொஞ்சம் பச்சை வாசனை போனவுடனே ஆனியன் அது எல்லாமே குடமிளகாய் ஆனியன் அதெல்லாமே சாப் பண்ணிக்கலாம். சாரி வதக்கிக்கலாம். ஆனால் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே. குடமிளகாவும் சேர்த்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆனியன், 2 நிமிஷம் குடமிளகா, 2 நிமிஷம். இது மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும், நல்லா இருக்கும். இப்போ மஷ்ரூமே ஆட் பண்ணிடுறேன். மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணக்கூடாது. எப்போவுமே மஷ்ரூம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃப்ளேம் கம்மி பண்ணிங்க அப்படின்னா மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டுரும். அதனால் சாண்ட்விஜுக்கு தண்ணி விடக்கூடாது. மீதி நம்ம கிரேவி அது மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. மஷ்ரூம் பொறுத்தவரை இந்த பாருங்கள் இவ்வளோ இப்போ நிறையா இருக்க மாதிரி தெரியும், ஆனால் வந்து நம்ம வதங்கினவுடனே வந்து கொஞ்சமாயிடும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து மஷ்ரூம் வந்து வதங்கிடுச்சு. இது மாதிரி வந்து ட்ரையாக தண்ணியே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இது மாதிரி பாருங்கள் எவ்வளோ கொஞ்சமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து காரம் வந்து பெப்பரில் இருந்து தான் வரும், அதனால் பெப்பர் திருப்பி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு வந்து கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்முடைய மஷ்ரூம் சாண்ட்விச்சுக்கு உள்ள ஸ்டஃபிங் ரெடி. இதுக்கு வந்து உங்களுக்கு க்ரீன் சட்னி அது மாதிரி ரெட் சட்னி அதெல்லாமே உங்களுக்கு தேவைப்படாது. நம்முடைய ஸ்டஃபிங் ரெடி.
இங்கே வந்து சீஸ் வந்து துருவி அதுவும் வந்து ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே வந்து சாண்ட்விச் மேக்கரும் இங்கே எடுத்து வச்சிட்டேன். இங்கே பட்டரும் இருக்குது. இப்போ நம்ம சாண்ட்விச் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சாண்ட்விச் சூப்பராக வந்து 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. கம்ம 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 கம்மன் வாசனம் சூப்பர். இப்போ இருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பேட்ச் வந்து போட்டிருக்கேன். உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு நம்ம கட் பண்ணி பார்ப்போம். பாருங்க செமையா இருக்கு. சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், செமையா சூட சூட எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். வாவ், சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலே வந்து ஹெல்த்தியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு, சுட சுட மஷ்ரூம் சாண்ட்விச். அடுத்ததாக அதாவது வந்து அர்ஜுன் வந்திருக்காங்க, இங்கே கிறிஸ்மஸ் லீவுக்கு வந்திருக்காங்க. நான் அவனுக்கு தான் சாண்ட்விச் பண்ணி கொடுத்தேன். இப்போ வந்து அவன் வந்து எனக்கு நான் உங்ககிட்ட காமிச்சல இந்த பதர் பேணி, பால் பேணி, பதர் பேணி அப்படின்னு எப்படி வேணாலும் இதை சொல்லுவாங்க. இது இது பாருங்கள், இது சேமியா மாதிரி இருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் எங்கள் ஊருக்கு போனாவே வாங்கிட்டு வருவோம் நாங்கள் அதை. இப்போ அது வந்து அவனுக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். சரி, அவனுக்காக கொஞ்சம் போட்டு கொடுக்க போகிறேன் நான். இது எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இது வந்து பாதாம் பால் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா இல்லைன்னா பாலை வந்து நல்லா சுண்ட காய்ச்சி பாதாம் நட்ஸ் அதெல்லாம் நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம். இல்லைனா பாதாம் பால் ரெடிமிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இருந்துச்சு அப்படின்னா. இப்போ எவ்வளோ பால் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ நானும் வந்து இந்த பாதாம் மிக்ஸ் தான் திடீர்னு பண்ணுறதுனால பாதாம் மிக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை தான் வந்து நான் இது ஏற்கனவே உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். நம்ம இந்த பாயாசத்தில் கூட இதெல்லாம் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்குவோம். அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு நம்முடைய பால் பேணி, சுட சுட ரொம்ப சூப்பரா இருக்கும். சூப்பராக இருக்கு, சூடாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சாரி, செம சூப்பராக இருக்கு. அதாவது சண்டே ஈவினிங் இப்படி தான் வந்து வீட்லேயே வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்டு இப்போ போய் நாங்கள் சூப்பர் சிங்கர் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பை.